சிங்கப்பணி சீனி கெப்ஸு எப்படி போய் போதும் நடக்கும் நீ கப்ஸுன்னு என்ன கேட்டாங்கன்னா காயத்ரி ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக வேலைக்கு போயிருக்காங்க போன இடத்துல அவங்களோட ஃப்ரெண்டுக்கு காயத்திரியோட வீடியோ வருது அதை பார்த்து நான் அரிச்சு உடனே காயத்ரி சொல்றாங்க இங்கே பேரடி எவனோ ஒருத்தி நீ டிரஸ் மேத்துல வீடியோ எனக்கு அனுப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்தோன்னா காயத்ரி அதிர்ச்சி உடனே காயத்ரி அந்த லோன் காரணத்துக்கு ஃபோன் போடுறாங்க எதுக்குங்க என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க எங்கள் ஃபோனை நீங்கள் கட் பண்ணிடுறீங்க அதுக்கு மேலே போனால் பிளாக் பண்ணிடுறீங்க வேறு வழி வழிகிட்டு அதில் நடந்தாங்க இப்படி செஞ்சால் நாங்கள் சொல்கிறத செஞ்சு அதுன்னு சொல்லி பிளாக் பண்ணி பண்ணுறாங்க காயத்ரி என்ன சேர்ந்துறையா முடிச்சுக்கிட்டு மாதிரி கேட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஆனந்தி ஜெயந்தி சவுந்தர்யா மூணு பேர் அன்பு வீட்டுக்கு போகிறாங்க அன்பிட்டை எப்படியா பேசி வேலைக்கு வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வழியும் ஆனந்தி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் வீட்டுக்குள்ளே போய் அன்பிட்ட பேசுங்க அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டி வர மாட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சொல்கிறது கேளுங்களே அப்படி சொல்கிறாங்க அவள் ஓவர போவான வாட நம்ம ரெண்டு பேர் போவோம் அப்படின்னு ஜெயந்தி சௌந்தர்யா மட்டும் அன்பு வீட்டுக்குள்ள போகிறாங்க அங்கே பார்த்தா அவங்க அம்மா அன்பிட்ட பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க நீ என்ன காரியம் பண்ணி வச்சுக்கடா வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு அந்த ஆனந்திக்கு லோன் வாங்கி கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன் உன் மனசு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க அது அவங்க ரெண்டு ரெண்டு கேட்டாங்க இதான் இன்னைக்கு அப்புறமா வந்திருக்கு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ